ஐடியாஸ் இந்த வீடியோவில் 11th மேக்ஸ் பயிற்சி 3.4 ஃபோர்ஸும் பற்றி தான் வைக்க போகிறோம். க்வெஸ்சன் பண்ணுங்கள், சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 8/17, இதில் 0 less than x, எது லெஸ் தன் பை பை டூ, எதுக்கு மைனஸ் டூ, எக்ஸோட வேல்யூ வந்து 0°லேருந்து 90°க்கு உள்ளே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூ வந்து முதல் காலப்பகுதி அமையும். ஓகேவா, நமக்கு என்ன பண்ணி எழுதிக்கணும், அப்போ எக்ஸோட வேல்யூக்கும் ஃபர்ஸ்ட் காலப்பகுதி. அப்போ என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் காலப்பகுதி அப்படிங்கிறது எல்லா ஆங்கிளுமே எப்படி இருக்கும், நமக்கு ப்ளஸ் தான் இருக்கும். அதாவது சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிக்கன், சீக்கன், காட் இப்படி கொஞ்சம் ஆறுமே நமக்கு ப்ளஸ் தான் இருக்கும் சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் காஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் காஸ் ஒய் எவ்வளவு, -24/25. இதில் நமக்கு எப்படி இருக்கும், ஒய்யில் எப்படி இருக்கும், பை லெஸ் தன் ஒய் லெஸ் தன் 3/2 இருக்கு. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இதுவே எப்படின்னா 180°க்கும் 270°க்கும் இடைப்பட்ட வழி தான் ஒய்யா இருக்கும். அப்போ எங்கே வரும் அப்படின்னா, நமக்கு மூன்றாம் கலப்பையில் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம், ஒய்யோட வழி நமக்கு மூன்றாம் கலப்பையில் அமைச்சு வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வழி நமக்கு முதல் கலப்பையில் எழுதிக்கலாமா, அதே மாதிரி ஒய்யோட வழி இருக்கும் மூன்றாம் கலப்பையில் அமைச்சு எழுதிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒய்யோட வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் கலப்பதில் டேனும் காட்டும் மட்டும் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், ப்ளஸ் இருக்கும், மிச்சம் எல்லாமே மைனஸாக இருக்கும். சரிங்க, அப்போ என்ன பண்ணாமல் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மற்ற எக்ஸ்டம் பார்த்தீங்கன்னு வச்சு நம்ம எல்லாமே ப்ளஸ் தான். அதில் மச்சு இதில் வந்து நம்ம சைனஸ் கொடுத்துருங்க. அப்போ என்ன பண்ணுவேன், நம்ம என்ன கண்டுபிடிப்போம், காசஸ் கண்டுபிடிப்போம். மச்சு அந்த காசஸ் நம்ம ப்ளஸ் தான் எடுத்துக்கலாம், ஏன்னா அது முதல் கலப்பது இருக்குது. அதே மாதிரி இங்கே எனக்கு காஸ் ஒய் கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிப்போம், சைன் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ சைன் ஒய் என்னத்தும் இந்த இடத்துல நமக்கு மூன்றாம் கலப்பில் இருக்குது. அப்போ நினச்சி நம்ம சைனோட நம்ம மைனஸாக எடுக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க, ஸோ சம்பவம் போகலாமா. ஃபஸ்ட் நம்ம ஆங்கிள் முக்கோணம் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சைனஸ் வழி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் வேல்யூஸும் போட்டுக்கணும். அப்போ சைனோட வேல்யூ என்னத்தோ எதிர்ப்பக்கம் போய் காரணம். ஸோ என்னத்தோம், இது நம்ம எக்ஸ் எடுத்துருக்கோமா, எக்ஸ்க்கு எதிர்ப்பக்கம் என்ன வரும், 8. ஸோ 8 பை கர்ணம் வந்து இதான். ஸோ 17, இதான் நமக்கு 90°. இது கர்ணமாக இருக்கும். அப்போ 8/15, 8 போட்டுக்கணும், 15 போட்டுக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிமிஷத்தில் நம்ம காசஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ காசு என்ன சொன்னால் அடுத்துலப்புக்கம்பை கர்ணம் போடுமா, அதாவது அடுத்துலப்புக்கம்பை கர்ணம். இதை நமக்கு அடுத்துலப்புக்கம் வேலை என்னவா இருக்கும், -24. ஏ மைனஸும் புரியுதா, நமக்கு காசு இருக்குது. ஸோ என்ன அர்த்தம், மூன்றாம் கால பேர் வந்து நமக்கு டேனும் காட்டும் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ காசு நமக்கு மைனஸ் இருக்கும், இங்கே மட்டும் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கர்ணம், கர்ணம் பண்ணலாம் இங்கே போட்டுக்கணும். இதே மாதிரி கண்டுபிடிக்கணும், ஏசி கண்டுபிடிக்கணும். ஏசி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதில் நம்ம சைன் ஒய் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், காஸ் எக்ஸும் சைன் ஒயும் கண்டுபிடிச்சோம். என்ன இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம வேல்யூஸும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, பிதக சேர்த்த பற்றி நம்ம நினச்சிருந்தோம்னா இப்போ ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஃபார்ம் பதிக்கலாமா, என்ன வரும், கர்ணம் ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் நம்ம என்ன சொன்னோம், ஏபி கண்டுபிடிக்கணும், இதை ஏசி கொண்டு வந்துடலாமா. ஸோ பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஏபி ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர், பிசி வளைவு எவ்வளவு, 17 தானே. ஸோ 17 ஸ்கொயர் மைனஸ் ஏசி, ஏசி ஸ்கொயர் எவ்வளவு, ஏசி வேல்யூ எவ்வளவு, 8. அப்போ 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பி ஸ்கொயர். 17 ஸ்கொயர் பண்ண கிடைக்கும், 289 கிடைச்சிருமா, -8/64 ஈக்குவல் டு ஏ பி ஸ்கொயர்டு. கழிக்கலாம், 9-4, 5 கிடச்சிருமா, 8-6, 2. இங்கே என்ன சொன்ன 2 இருக்கு, அப்போ 205 கிடச்சிருமா. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 225, வேணா இருந்தால் 4. ஏபி ஈக்குவல் என்ன, நமக்கு ரூட் ஆஃப் 225 கிடச்சிரும் அப்படி தானே. இது எப்படி பிரிக்கலாம், ரூட் ஆஃப் 15 பிரிச்சுக்கலாம். அப்போ என்ன, ரெண்டு வழிக்கு 1 எடுப்போம் தானே. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, ஏபி ஈக்குவல் டு +/-15 கிடச்சிரும். நம்ம என்ன வழி எடுக்கணும் அப்படின்னா, ஏபி வேல்யூ வந்து இதில் எக்ஸ் எப்படி இருக்குன்னா முதல் கலப்பு தான் அமைது. ஸோ முதல் காப்பையில் வந்து நமக்கு சைன் காசு எல்லாமே ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ சைங்களில் அந்த ப்ளஸ் வழி எடுத்துக்கலாம். ஸோ +15 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா, என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம காஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, அடுத்துல பக்கம் போய் கர்ணம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடும் 15. அப்போ எனக்கு கண்டுபிடிங்க, அடுத்த பக்கம் என்னவாக இருக்கும், 15/17. அப்போது காஸ் எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 15/17 தான் நமக்கு வேல்யூ. ஸோ தேசம் வழி பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் பிசி ஸ்கொயர் வந்துடுமா. ஸோ கர்ணம் ஸ்கொயர், ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். நம்ம ஏசி தான் கண்டுபிடிக்கணும், அப்போ ஏபியை கொண்டு வந்துடலாமா. ஸோ பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு. ஓகேங்களா, பிசி வேலையை அளவு 25 தானே. ஸோ 25 ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி, ஏபி வேலையை அளவு 24. ஸோ -24 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு. ஸ்கொயர் பண்ணி என்ன கிடைக்கும், 625 கிடைக்கும். ஸோ 625 மைனஸ் ஸ்கொயர் பண்ண கிடைக்கும் அப்படின்னா 576 கிடைக்கும், ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு. ஓகேங்களா, கழிச்சிக்கலாமல் கழிச்சு இருக்கும் பாருங்கன்னா, 15-6, 9 கிடைக்கும், இங்கே இருக்கும் 1 இருக்கும். ஸோ 11 ஆகும், 11-7, 4 கிடைச்சி இங்கே 5 இருக்கும், 5-0 ஆயிரும். அப்போ நமக்கு ஏசி ஸ்கொயர் வேல்யூ வந்து 49 கிடைச்சிரும். ஸோ என்னாகும், ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49 வரும். சரிங்களா, இப்படி பிரிக்கிறது வந்து நமக்கு
AC equal to plus or minus A in Gadikam. So, you can see AC value in the plus or minus. You can see the void value in the moon. You can see the tan plus or minus. You can see the sin y. You can see the sin minus. So, you can see the minus. You can see the AC value in the minus A. You can see the AC value in the minus A. So, you can see the sin x sin y. Can begin. So, sin y equal to in formula. Either pakam by karnam. Upon a sin y equal to either pakam in our minus yale. So minus yale by irbati aindu. Sin y you cos and upsit. Okay, when formula apply particular minus under particular sin of x minus y than under particular. First formula the karma. So sin of x minus y equal to alipatada, other sin x. Cos y போடுவோம் minus thing is minus போடுவோம் okay so sin of x plus y னா இங்க plus போடுவோமா இங்க minus இருந்தா minus அதாவது நம்ம டிஃபரண்ட் வேற எதுமே இல்ல அது இங்க வரும் cos x sin y அவ்வளவுதான் ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா first sin x வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 8/17 சோ போட்டுக்கலாமா 8/17 cos y cos y எவ்வளவு -24/25 தான சோ -24/25 minus cos x cos value எவ்வளவு 15/17 into sin y. Sin y is -7/25. So, this is the bracket. Thank you.